இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் ஃபைவ் உடைய இன்றைய ப்ரோமோ இரண்டாவது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் ப்ரோமோலேயே வந்து நிரூப் வந்து ஏதோ ஏய் பிரியங்கா அப்படின்னு கத்தும் போது வந்து ஏய்னா சொல்லாத பிரியங்கான்னு பேரை சொல்லு அப்படின்னு அவங்க சொன்னபோது நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாடி போடின்லாம் பேசி ஒரே வந்து நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்கவங்க தான், ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ப்ரோமோவில் ஏதோ விஷயம் என்னென்னா, தாமரையை ஏதோ வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாங்களா இல்லை அதனால நிரூப் வந்து ஹர்ட் ஆனாரா அப்படிங்கிறது தெரியல. உடனே நிரூப் வந்து அவர் கையை விட்டு வந்துட்டார், அந்த கையிலேருந்து விட்டுட்டு வந்து ரொம்ப ஓவராக வார்த்தைகள்லாம் விடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவில், நீ செல்ஃபிஷ், நீ மோசமான செல்ஃபிஷ், சுயநலம் பிடிச்சி, அது மட்டும் இல்லாமல் வந்து மற்றவங்க வருத்தப்பட வச்சு குளிர்காய்ந்து சந்தோஷப்படுற ஒரு ஆள், நீ சேடஸ்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. அதை பார்த்து அப்படியே பிரியங்கா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. நிரூப்ட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான், நிரூப்புக்கு பிரியங்கா கிட்டக்க நமக்கே 1000 விமர்சனம் இருக்குது. பிரியங்கா சில விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நுழைச்சி தான் பல சமயங்களில் மூக்கு உடச்சிப்பாங்கன்னு தோணாலும் கூட, நிரூப்புக்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க பல இடங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடத்துல காலையும் வாரி விட்டுருக்காங்கன்னு வச்சுப்போம், ஆனாலும் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நிரூப்பும் அக்ஷராவும் இதில் க்ளோஸ் ஆகலைன்னா, அக்ஷரா யாரெல்லாம் வந்து பிரியங்கா பாவனி கூட சண்டை போடுறாங்களோ அவங்களுக்குலாம் க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் நடக்கலான்னு தோணுது. நீங்கள் நிரூப் பேசின வார்த்தைகள்லாம் உண்மை நினைக்கிறீங்களா இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.